உனக்கெல்லாம் கொடுத்துரு, உனக்கு விட்டுருவாரடா உன கர்த்தரு, உன்னை விட்டுருவாரா? நாய் பெயில ஆசீர்வதிக்கப்படுது, தெருவில் போறவனும் ஆசீர்வதிக்கப்படுறான், உன்னை விட்டுருவானா? நானு நீ என் புள்ளடா, ஆமன் என் புள்ள, ஆமன் அவைகளை பார்க்கலும் நீங்கள். பழைய ஏற்பாட்டு சிலுவைக்கு முன்பாக ஆசீர்வாதம் சாபம், சிலுவைக்கு பின்னாடி சாபமே இல்ல. இனி ஒரு சாபம் வராது. அப்ப ரட்சிக்கப்படாதவனுக்கு அவனுக்கு சாபம் கிடையாது. அப்ப எப்படிதான் வித்தியாசப்படுத்துவீங்க? பழைய ஏற்பாட்டில் ஆசீர்வாதம் சாபம், புதிய ஏற்பாட்டில் ஆசீர்வாதம் அதிக ஆசீர்வாதம். அவன் ஆசீர்வாதிக்கப்பட்டிருக்கிறான், நான் மிகுந்து ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன், அதிக மகிமடிதான் இருப்பேன். அந்த இளையகுமாரன் சொன்னான், என் தகப்பன் வீட்டில், சொல்லுங்க முக்கியமான வார்த்தையை, வேலைக்காரனுக்கும் பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது. அந்த லைட் வந்துச்சு பாருங்க அவனுக்கு, வேலைக்காரனுக்கும் சாப்பாடு இருக்கு. நான் பிள்ளடா, எனக்கு எப்படி வந்து எங்க அப்பா வந்து சாப்பாடு இல்லைன்னு சொல்லுவாரு? அப்ப நீ இதெல்லாம் பார்க்கும்போது நீங்க பாருங்க, இவர்கள் வந்து ஒளிந்து போகிறவர்கள், இன்றைக்கு இருந்து நாளை கடுப்பில் போடப்படுகிற காட்டு புஷ்பங்கள் அவைகளையும் முடித்து வைக்கிறார். உங்க பிள்ளைக கல்யாணம்லாம் சரியா, இப்ப 40-45 இருக்கிறவங்களுக்கு சொல்றேன், உங்க பிள்ளைய கல்யாணம்லாம் வர்ற நாட்கள்ல குரோர்ஸ்ல தான் வந்து பட்ஜெட் நீங்க போடணும். ஆமாம், கேமரா அப்பலாம் உங்க பக்கம் திரும்பணும். ஆமா, மாம்சத்தில் இருக்கிறவனுக்கு இந்த வார்த்தை பைத்தியமாய் தோன்றும். அதனால முதலே சொல்லிட்டேன், சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணேன். ஆமா, அதை என்ன சொல்ல வரேன்னா வந்து, இன்னைக்கு பெரிய பெரிய இதெல்லாம் பாக்குறீங்களே. ஆமா, ஏ எங்க நம்ம கல்யாணம் திருமணத்தில் பண்ண முடியாதுல்ல, அதனால என் அன்புக்குரியவர்களே, இவர்களை எல்லாரையும் தேவன் உங்கள் பொருளாதாரத்தின் பயத்திலிருந்து விடுதலையாக்கும்படிக்கு தேவன் வைத்திருக்கிறார். அதை நீங்க மறந்துடே மறந்துடாதீங்க. ஒளிந்து போகிறவைகள், வேலைக்காரர்கள், ஏதாச்சும் வந்து ஒரு தூதன் வந்து ஐயோ பசிக்குது இன்னைக்கு பரலோகத்தில் சாப்பாடு இல்லைன்ட்டாங்க சொல்லவே இல்லை, அவன் நல்லா இருக்கிறாங்க சந்தோஷமா இருக்கிறாங்க. இவெல்லாம் யார் தெரியுமா? உங்க அப்பா வீட்டில் வேலை பார்க்குற வேலைக்காரங்க. நீங்க யார் தெரியுமா? பிள்ளைங்க. பிள்ளை நான் என்ன சொல்றேன், டோன்ட் பி காம்ப்ரமைஸ் இன் செகண்ட் கிளாஸ் பிளஸ்ஸிங்றேன், ஃபிக்ஸ் யுவர் ஐஸ் ஆன் ஃபர்ஸ்ட் கிளாஸ். இந்த மாலை நேரம் உங்களுடைய மனது இயேசு கிறிஸ்துவ நாமத்திலே, உங்கள் மனக்கண்கள் பிரகாசம் அடைவதாக, தெளிவடைவதாக, நான் யார் என்கிறதை என் மனது பார்க்க ஆரம்பிப்பதாக, நான் யார் என்றும் என் தகப்பன் யார் என்றும் நான் பார்த்துட்டேன்னா இப்ப என் முன்னாடி இருக்கிற தேவை ஒரு விஷயமே கிடையாது. இயேசுவை நாமத்தினாலே வாசிப்போம் தொடர்ந்து அந்த வசனத்தை, மத்தையில் அந்த வசனத்தை வாசிமா. கவலைப்படுகிறதுனால பரமபிதா பிள்ளை, உங்கள் பரமபிதா, அதாவது ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். சீக்கிரம் ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழை பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? அவைகளையும் எங்க நீங்க ஸ்ட்ரெஸ் பண்ணணும்? உங்கள் பரமபிதா இல்ல, அவைகளையும் உங்கள் பரமபிதா. இயேசுனர் எப்படி சொல்றாரு பாரு, இது எல்லாத்தையும் உங்க அப்பா தான்டா காசு கொடுத்துக்கிட்டு இருக்கு. உங்க பரமபிதா, எங்க அப்பா கொடுக்குறாரு, அம்பானியா இருக்கட்டும் அதானியா இருக்கட்டும், ஆமா எங்கப்பா கொடுக்குறாரு. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பறவைக்கும் எங்கப்பா சாப்பாடு போடுறாரு. ஒரு 10 தடவை சொல்லுங்களேன் வாயை திறந்து, அந்த பாயிண்ட் கிடைக்காம சொன்னதே சொல்றோமா? இல்ல, அது அறிக்கையா மாறணும்னு சொல்றேன். சொல்லுங்க, இந்த மதுரையில் இருக்கிற எல்லா பறவைகளுக்கும் எங்கப்பா தான் சாப்பாடு போடுறாரு. இந்த மதுரையில் இருக்கிற எல்லா பூக்களுக்கும் எங்கப்பா தான் உடுத்து வைக்கிறாரு. இந்தியாவில் இருக்கிற எல்லா கடல்வாழ் மினி வந்து உயிரினங்களுக்கும், இந்திய பெருங்கடல் இருக்கிற எல்லா கடல்வாழ் உயிரினங்களுக்கும் எங்க அப்பா சாப்பாடு போறாரு. அப்படி எந்திரிச்சு வீட்டுக்கு போயிருங்கன்றேன் நானு, அவ்வளவுதான். இயேசு நாமத்துல ஐயா 200 ரூபாய் கிடைக்குமா மண்டையில கொட்டிடுவேன். அப்படி அப்ப இந்திய பெருங்கடல் இருக்கிற அத்தனை உயிரினங்களுக்கும் எங்க அப்பா, எங்கள் பரமபிதா. கை தட்டுங்க, எங்கள் பரமபிதா, எங்கள் பரமபிதா, எங்க அப்பா. ஆமென். இயேசு எப்படி சொன்னார் பாரு, உங்கள் பரமபிதா பிழை போட்டுகிறார். அவைகளை பார்க்கல் நீங்கள் விஷயம்.